வணக்கம். நாம் ஒரு காரோ பைக்கோ வாங்கியிருக்கோன்னு வைங்க, நம்மக்கிட்ட லைசன்ஸ் இல்லை. நம்மளோட அடுத்த கட்ட வேலை என்னவாக இருக்கும்? எப்படியாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் ஒருத்தனை பிடிச்சி எட்டுக்கிட்டு போட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்றதான் இருக்கும். லைசன்ஸ் வாங்கிட்டோம், இப்போ நமக்கு பெரிய நிம்மதி. இனி நாம் தைரியமாக போகலாம் ரோட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி வரும். ஆனால் உண்மையிலேயே இனிமேல் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள் அப்படின்னு நான் சொல்கிறது, டிராஃபிக் ரூல்ஸை வந்து நீங்கள் ஒபே பண்ணணும், அட்டென்ஷன் வேணும், ஃபோன் பேசிட்டு ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் போடணும், சீட் பெல்ட் போடணும், லெஃப்டில் போகணும், ரைட்டில் திரும்பும்போது சிக்னல் கொடுக்கணும், இண்டிகேட்டர் போடணும், ஓவர் ஸ்பீடு ஆகாது, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. லைசன்ஸ் எடுக்கிறது தான் நமக்கு முக்கியமாக தோணுமே ஒழிய இதெல்லாம் நமக்கு முக்கியமாகவே தோணவே தோணாது. நீங்கள் இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் மதித்து போனால் கூட எவனோ ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்து உங்கள் மேலே இடிச்சிட்டான் அப்படின்னா பாதிப்பும் உங்களுக்கு தான். ஸோ இதையும் நாம் இங்கே பார்க்கணும். இதையே நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கும் நிறைய பேர் எனக்கு ஏற்றுமதி லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் பெரும்பாலும் அதுக்கு பதில் சொல்கிறதே இல்லை. அந்த மாதிரி கமெண்ட்டுகளுக்கு நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது நிறைய பேருக்கு ரீச் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸ்போர்ட் லைசன்ஸை எக்காரணம் கொண்டும் நீங்கள் எடுக்க முயற்சி பண்ணாதீங்க. அதாவது சொந்தமாக நான் வந்து ஆன்லைனில் எடுத்துடுறேன், நான் எத்தனை ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எத்தனை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் உட்காந்துட்டு இந்த வேலையை பார்க்காதீங்க. அது அவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஒரு ஆடிட்டர் போய் பாருங்கள், அவருக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அது டாக்குமெண்ட்லாம் கொடுங்க. என்னத்தை கேட்டு போகிறாரு? ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பார், ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பார், கம்பெனிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எஸ்எஸ்ஐயோ உத்தியோக ஆதாரோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு கேட்பார். அதுக்கப்புறம் பேன் கார்டு கேட்பார், அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பேங்க்லேருந்து ஒரு லெட்டர் கேட்பார். மொத்தமே இவ்வளோதான். இதை கொடுத்து அவரை பண்ண சொல்லிட்டீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் ஏதோ 1000 2000 கேட்டாருன்னா கையில் கொடுத்துட்டு நீங்கள் ஐ கூட எடுத்துகிட்டு ஹாயாக வந்துடுங்க. இதுதான் வந்து பெஸ்ட்டான ஐடியா. நீங்கள் செலவாகும், ஆடிட்டர் அவ்வளோ ஃபீஸ் கேட்பார், இவ்வளோ ஃபீஸ் கேட்பாருன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலும் அதிகபட்சமாக 10,000 ரூபாய்க்கு மேலே இப்போ யாரும் கேட்குறதுலே இப்போ நான் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. முன்னாடியாவது நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கிலலாம் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க. இப்போது ஐ கோடுக்கு கவர்மெண்ட் வாங்குகிற ஃபீஸ் வந்து 500 ரூபா தான். ஆனால் ஒரு ஆடிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 2000 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் கொஞ்சம் இருக்குது. கம்பெனி ஃபார்மேஷனுக்கு ஒரு 1000 2000 செலவாகும். ஸோ மொத்தமே இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. இது எல்லாம் சேர்த்தே ஒரு 10 ரூபாக்குள்ளே நீங்கள் தாராளமாக முடிக்கலாம். ஒரு சின்ன பேங்க்கில், ஒரு கரூர் வைசியா பேங்க்கு, ஒரு கனரா பேங்க்கு, அதில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐசிஐசிஐ, ஆக்சிஸ்லாம், ஹெச்டிஎஃப்சிலாம் போக வேணாம். மினிமம் பேலன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், 50,000 கட்டு, 25,000 கட்டும்பாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். இப்போ கோர் பேங்கிங் வந்துருச்சு. இப்போ எல்லா பேங்க்லேயுமே வந்து மேக்ஸிமம் 1 or 2 days ஃபாரின் கரன்சி எல்லாம் கிரெடிட் ஆயிடுது. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த லைசன்ஸ் டென்ஷன் வந்து இருக்கவே இருக்காது. நிறைய பேர் கேட்குற கேள்வி, லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, அதாவது ஐ கோடு எடுக்கிறதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அது என்ன, மலையிலேருந்து குயிக்கக்கூடிய சாகசமாக டாக்குமெண்ட்டை கொடுத்தா ஆடிட்டர் எடுத்து கொடுத்துட்டு போயிடறாங்க. ஸோ அதனால் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே செய்யாதீங்க. நான் என்னோடய செமினாரில் இதெல்லாம் வந்து 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். நீங்கள் இன்றைக்கி வேலை பார்க்கலாம், ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்குன்னு வரும்போது ஒரு பிஸ்னஸ் மேனாக நடந்துக்கங்க. வேலை வாங்குங்க, 4 பேர்கிட்ட காசு கொடுத்து அவங்கள ஹையர் பண்ணி வேலை வாங்குங்க. அந்த வேலையை நல்லா பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அழகு. நானே போய் நானே எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி உட்காந்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லேருந்து உங்களோட மைண்டு ஃபுல்லாக டைவெர்ட் ஆகி நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறதுலையும் அதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த பேங்க் பெஸ்ட்டுன்னு அப்படி அனலைஸ் பண்ணுறதுலையும் உங்கள் கவனம் போயிடும். இது வந்து உங்களுக்கு தான் வந்து செட்பேக். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆடிட்டர் பாருங்கள், இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் கன்சல்டன்ட், உங்கள் ஊரில் இருக்க எக்ஸ்போர்ட் கன்சல்டண்ட்டை பாருங்கள், அவங்க மூலமா எடுக்க பாருங்கள்.